வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை ராக்காச்சி மடல். இதுல பூக்கக்கூடிய பூக்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லாம இந்த மூலிகையில மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இதனுடைய இலை, வேர், தண்டு போன்ற அனைத்து பாகங்களுமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள். இந்த ராக்காச்சி மடல் மூலிகையினுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஆயுதங்களால் ஏற்பட்ட வெட்டு காயங்கள், இந்த விபத்து காலங்களில் ஏற்படக்கூடிய காயங்கள், தோலில் வரக்கூடிய சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது வீக்கங்கள், கழலைகள், கட்டிகள் மற்றும் பல் ஈறுகளில் வரக்கூடிய வீக்கம், சீழ்வடிதல், பல் உறுதித்தன்மையை இழத்தல் போன்ற நோய்களை அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இன்றைக்கி பல்லு தான் நம்மளுடைய மனித உறுப்புகள்லேயே மிக பிரதானமான ஒரு முக்கிய உறுப்பு. அந்த பல் போயிடுச்சுன்னா சொல்லு போயிடும். அதனால் அந்த பல் பகுதிகளை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே நம்ம பல் விளக்கிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறோம். அப்போது அப்படி அந்த முக்கியம் வாய்ந்த அந்த பல்லை வந்து நம்ம மிக கவனமாக பார்த்துக்கணும். அப்படி அந்த பல்லுகளில் வரக்கூடிய சொத்தைகள், ஈறுகளில் வரக்கூடிய வீக்கங்களை போக்கக்கூடிய தன்மை இந்த ராக்காச்சி மடல் மூலிகைக்கு இருக்கிறதால நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறையில் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும் இந்த ராக்காச்சி மடல் மூலிகை. இப்போ இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடல் உஷ்ணம் ஏற்பட்டுடுது. அந்த உடல் உஷ்ணம் காரணமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஆண்களுக்கு தாது வெப்பம் அடைந்து அவர்களுடைய உடல் நலிவடைவதற்கு காரணமாக அமைஞ்சிருது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக வெட்டை என்று சொல்லக்கூடிய அந்த மேக நோய் காரணமாக அவர்களுடைய உடல் பாதிக்கப்பட்டு உடல் நலிவடைந்து சோர்வடைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி காலங்களில் இது வந்து இந்த ராக்காச்சி மடல் மூலிகை அவர்களுக்கு சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுது. அது மட்டும் இல்லாத இது ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் பயன்படுவதன் காரணமாக நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நீர் சத்து குறைபாடு போன்ற நோய்களை போக்குவதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீர் பெருக்கியாகவும் வியர்வை பெருக்கியாகவும் நமக்கு இது பயன் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அதாவது இன்றைய நவீன காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக சில பெண் குழந்தைகள் வந்து அந்த உரிய பருவ காலத்தில் பருவமடையாமல் பூ பெய்தாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த பருவமடையாத பெண்களுக்கு இந்த ராக்காச்சி மடல் மூலிகையை காலை மாலை என்று இரண்டு வேளையும் அரைத்து பசும்பாலில் கலந்து ஒரு 30 மில்லி வீதமாக கொடுத்து வருவதன் மூலமாக அந்த பூப்படையாத பெண்கள் பூப்படைவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த ராக்காச்சி மடல் மூலிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு முக்கியமான பங்கு நம்மளுடைய உடலில் என்னன்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல். இந்த வயிற்றில் செரிமான கோளாறு காரணமாக ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருப்பதால் இந்த மூலிகையை நன்றாக நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு இரவு ஆகாரத்திற்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் வீதமாக, அதாவது சுடுநீரில் இட்டு குடிப்பதன் மூலமாக மலச்சிக்கல் நீங்க பெற்று அவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தையும் மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு. இந்த ராக்காச்சி மடல் மூலிகையினுடைய வேர் பாகத்தை மைய அரைத்து அல்லது நன்றாக அதாவது பஞ்சு போல் நசுக்கி இதிலிருந்து ஒரு வேர் பிசின் ஒன்று வரும். அந்த பிசினையும் சேர்த்து அதாவது தேன் பதமாக அரைத்தோ அல்லது எண்ணெயில் இட்டு காய்ச்சியோ எடுத்து வைத்து கொண்டு நம்மளுடைய கால் கைகளில் வரக்கூடிய சுரி, சிரங்கு, படை போன்ற நோய்களிலும், மேலும் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் உள்ள இடங்களில் அல்லது வாத சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் அல்ல வாதத்தினால் ஏற்பட்ட வலி உள்ள இடங்களிலும் பூசுவதன் மூலமாக கழலைகள், கட்டிகள், வீக்கங்கள், தோலில் வரக்கூடிய அந்த சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலிலெல்லாம் சேற்றுப்புண் வந்து நடக்க முடியாத அவஸ்தப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த துணி துவைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த துணி துவைக்கக்கூடிய பவுடர்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனாலே நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலில் சேற்றுப்புண் வந்து நடக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த கால் பாதங்களில் வந்த சேற்றுப்புண் ஆறுவதற்கும் இந்த ராக்காச்சி மடல் மூலிகை வேர் பகுதியை
நாம் நன்றாக மைய அரைத்து கஸ்தூரி மஞ்சளில் வசம்புடன் சேர்த்து பூசுவதன் மூலமாக அந்த கால் பாதங்களில் வந்த சேற்று புண்கள் குணமாயிடும். இந்த ராக்காச்சி மடலில் பார்த்தீங்கன்னாக்கா தண்டு பகுதியில் ஒரு பசப்பசப்பான ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த திரவத்தை எடுத்து நம்மளுடைய வீக்கம் உள்ள பகுதிகளில் தடவுவதன் மூலமாக அந்த வீக்கங்களும் குணமாயிடும். இப்போ நம்ம இந்த ராக்காச்சி மடல் மூலிகை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே இந்த ராக்காச்சி மடல் மூலிகையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துள்ள இந்த ராக்காச்சி மடல் மூலிகை சூரணம், இதில் வந்து நம்ம ஒரு 2 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்ளலாம். அதுபோலவே இந்த இப்போ நாட்டு மருந்து கடையிலெல்லாம் இந்த நன்னாரி வேர் சூரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடைக்கும். இந்த நன்னாரி வேர் சூரணத்தையும் நம்ம இதில் ஒரு 2 தேக்கரண்டி, அதாவது சம அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நன்னாரி வேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயில் காலங்களில் நம்மளுடைய உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 டம்ளர் தண்ணீர் வைத்து இதை ஒரு அந்த 2 டம்ளர் நீரை கால் பாகமாக நம்ம சுண்ட காய்ச்சிருக்கிறோம். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான இந்த ராக்காச்சி மடல் மூலிகை கஷாயம் தயாராயிடுச்சு. ராக்காச்சி மடல் மூலிகை கஷாயம் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி சூடாக்கவும். பின் அதில் ராக்காச்சி மடல் மூலிகை சூரணம் மற்றும் நன்னாரி வேர் சூரணம் போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டினால் ராக்காச்சி மடல் மூலிகை கஷாயம் தயார். இந்த ராக்காய்ச்சி மடல் மூலிகை கஷாயத்தை காலை மாலை இரவு என்று 3 வேளையும் 30 மில்லிகிராம் வீதமாக ஒரு 48 தினங்களுக்கு உண்டு வருவதன் மூலமாக இந்த பெண்கள் சம்பந்தமாக வரக்கூடிய குறுக்குரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் குணமாகும். கிரந்தி என்று சொல்லக்கூடிய நோய்களும் குணமாவதோடு சருமத்தினால் ஏற்பட்ட நோய்களும் மேலும் வெட்டு காயங்கள் அனைத்தும் குணமாயிடும். இன்றைக்கு இந்த மூலிகை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில செய்ய போற ரெசிபி ஆப்பிள் சப்போட்டா சாலட். இந்த ஃப்ரூட் சாலட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள், சப்போட்டா, வெள்ளரிக்காய், கிர்னி பழம், அன்னாசி பழம், கொத்தமல்லி தழை, புதினா இலை, சாட் மசாலா, தேன், இந்துப்பு. ஆப்பிள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இல்லைனா வந்து ஆரஞ்சு ஜூஸ் மேலாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி அன்னாசி பழம், சப்போட்டா இது எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சப்போட்டா நல்ல பழமானதாக எடுத்தீங்க அப்படின்னா
தோலை பாதியா கட் பண்ணிட்டு தோல் அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்துட்டு கொஞ்சமா ஸ்பூன்ல ஸ்கூப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். கிர்னி பழம் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸா இருந்தா பரவாயில்ல, ஏன்னா அதை நம்ம வந்துட்டு இப்போ மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்க போறோம். அதே மாதிரி வெள்ளரிக்காயும் வந்து ஆப்பிள் பீசஸ் எப்படி கட் பண்றீங்களோ அதே மாதிரி சைஸ்ல நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கிர்னி பழத்தை என்ன பண்ணணும்னு சொல்றேன், மிக்சியில கிர்னி பழம் சேர்த்துக்கோங்க. அது கூட இந்த கொத்தமல்லி தழை, புதினா இலை, தேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா லிக்விடா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லிக்விடா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு போல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆப்பிள சேர்த்துக்கோங்க. நான் இது கூட வந்து கொஞ்சமா ஆரஞ்சு ஜூஸ் மேலாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். அது டார்க் ஆகாது, நீங்க எனி சிட்ரிக் ஆசிட் இருக்க ஒரு ஃப்ரூட் பைனாப்பிள் கூட நீங்க சேர்த்துட்டு இருக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ்ல உங்களுக்கு நிறையவே அந்த சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால மேலாக கொஞ்சம் பிழிஞ்சு விட்டோம்னாக்க ஆப்பிள் வந்து அந்த டார்க் ஷேட் வராது. இப்ப ஆப்பிள் இதில் ஆட் பண்ணிட்டோம். இது கூட வெள்ளரிக்காய். அப்புறம் பைனாப்பிள். சப்போட்டா நம்ம கடைசியா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப ஃப்ரூட்டியா இருக்கிறதுனால சீக்கிரமா மேஷ் ஆயிடும். இது கூட ஒரு சிட்டிகை சாட் மசாலா. இந்த சாலட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வச்சு கூடவே நம்ம வந்துட்டு டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே வெள்ளரிக்காயும் ஆட் பண்றதுனால ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரூட் சாலடா இருக்கும். இதுல நான் இப்போ வந்துட்டு ஆப்பிள் சேர்த்துட்டு இருக்கேன், பைனாப்பிள் நம்ம சப்போட்டா சேர்த்துக்க போறோம். அது கூடவே மஸ்க் மெலன், அதாவது கிர்னி பழம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி பீசஸாவும் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை விட உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங், சாலட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்துட்டு நல்லா ஜூஸியா அரைச்சிட்டு இருக்கோம். கூடவே நம்ம மின்ட் லீவ்ஸ் அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், எக்ஸ்ட்ராவா ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஃப்ரூட் சாலட் பண்ணும்போது கஸ்டர்டோட சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல டிசர்ட் மாதிரி. அது மாதிரியே வந்துட்டு சிமிலரா நம்ம வந்துட்டு இது கூட கிர்னி பழம் இப்போ வந்து சேர்த்துட்டு இருக்கோம். இந்த ஜூஸ் இதுல போட்டுக்கலாம். இது கூட கிர்னி பழம் வந்து கட் பண்ணி வச்சது இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் தேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு வந்துட்டு இனிப்பு மட்டும் இல்லாம இனிப்பு அதுக்கப்புறம் அது கூடவே இந்த பைனாப்பிள் ஆட் பண்ணிருக்கனால ஒரு புளிப்பு, ரொம்ப ஃப்ளேவர்ஸமான ஒரு சாலட் இது. சம்மர்ல குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய ரைஸோ இல்ல காரமான சாப்பாடோ சாப்பிடும் போது அவங்களுக்கு அவ்வளவு ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பெரிய போல்ல வெறும் ஃப்ரூட் சாலட் மட்டும் கொடுத்தா கூட கண்டிப்பா வந்து குழந்தைங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல மின்ட் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணலாம். அப்புறம் சப்போட்டா, இந்த டிஃப்ரெண்டான ஆப்பிள் சப்போட்டா சாலட் தயாராயிடுச்சு. ஆப்பிள் சப்போட்டா சாலட் செய்முறை: மிக்சியில் கிர்னி பழம், கொத்தமல்லி தழை, புதினா மற்றும் தேன் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அரைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய ஆப்பிள் துண்டுகள், வெள்ளரிக்காய் துண்டுகள், பைனாப்பிள், சாட் மசாலா மற்றும் ஏற்கனவே அரைத்த கிர்னி பழ கலவையை போடவும். பின் தேவையான அளவு இந்துப்பு மற்றும் தேன் சேர்த்து கிளறி மல்லித்தழை போட்டு அதனுடன் சப்போட்டா பழம் சேர்த்து கிளறினால் ஆப்பிள் சப்போட்டா சாலட் தயார். நம்ம சாதாரணமா கிர்னி பழம் நம்ம வீட்டுல சாப்பிட்டாலோ இல்ல வந்து ஜூஸ் பண்ணாலோ வந்து வெறும் கிர்னி பழமும் வந்துட்டு கொஞ்சமா சர்க்கரையோ தேனோ சேர்த்துக்கிட்டு அப்படிதான் சாப்பிடுவோம். இல்ல ஆப்பிள்னா ஆப்பிள் வெறும் ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி சாப்பிடுவோம். இப்படி வந்துட்டு ஒரு சாலடா நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். இதை நீங்க கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சம்மருக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருக்கும்.